வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சாகித்ய அகாடமி விருதுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம். சோ இந்தியால இலக்கியத்திற்கு வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருது இது சாகித்ய அகாடமி விருது. சோ இந்தியால பார்த்தோம் அப்படின்னா, அந்த சாகித்ய அகாடமி விருது இந்திய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்திய அரசாங்கத்தால ஒவ்வொரு ஆண்டும் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் வழங்கக்கூடிய மதிப்புக்குரிய விருது இந்த விருது. இது சாகித்ய அகாடமி விருது மார்ச் 12, 1954 சாகித்ய அகாடமி விருது நிறுவப்பட்டுச்சு. இந்திய அரசியமைப்புல 8வது அட்டவணையில உள்ள அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அது 22 மொழிகள் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், அது 22 மொழிகள் பிளஸ் 22 மொழிகளுக்கு இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படுகிறது ஆண்டுதோறும். இது சாகித்ய அகாடமி விருதை நிறுவனது யாருன்னா, சாகித்ய அகாடமி தான் நிறுவியிருக்கேன் இந்திய அரசாங்கம். சாகித்ய அகாடமி விருது தொடங்கப்பட்ட ஆண்டு மார்ச் 12, 1954 சாகித்ய அகாடமி விருது தொடங்கப்பட்டுச்சு. சாகித்ய அகாடமியோட தலைமையகம் எங்க இருக்குன்னா, புதுடெல்லியில அமைந்திருக்கு. முதல் விருது, சாகித்ய அகாடமி முதல் விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1955. ஒவ்வொரு சாகித்ய அகாடமி விருதுக்கும் பரிசு தொகையாக 1955 சாகித்ய அகாடமி விருது ஸ்டார்ட் பண்ணும்போது பரிசு தொகையாக விருதோட சேர்த்து 5000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கூட்டிட்டே வருது. அது 1955 சாகித்ய அகாடமி விருதோட சேர்த்து 5000 ரூபாய் ரொக்க பரிசு பணம் வழங்கப்பட்டுச்சு. அது 1983 அந்த பணம் 10,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டது. பின்னர் 1988 25,000 ஆகும், 2001 40,000 ஆகும், 2003 50,000 ஆகும். இப்போ சாகித்ய அகாடமி விருது ₹1,00,000 விருதோட சேர்த்து ரொக்க பணம் வழங்கப்படுகிறது. இந்த ₹1,00,000 பரிசு தொகை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்படுது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா, 2009 2009 சாகித்ய அகாடமி விருதோட சேர்த்து பரிசு தொகையாக ₹1,00,000 வழங்கப்படுது. இந்தியால இன்னைக்கு இந்திய அரசியல அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் பிளஸ் 2 மொழி, மொத்தம் 24 மொழிகள். 24 மொழிகள்ல சிறந்து விளங்கக்கூடிய இலக்கிய படைப்பாளிகளுக்கு இந்த விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுது. இந்த சாகித்ய அகாடமி விருதுக்கு புத்தகங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? சோ சாகித்ய அகாடமி விருதுகளுக்கு புத்தகங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு நடுவர் குழு. இந்த 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு நடுவர் குழு என்ன பண்றாங்க, ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதன் அடிப்படையில புத்தகங்கள் தேர்ந்தெடுக்கப்படுது. நடைமுறையில எல்லா இந்த 3 உறுப்பினர்கள் கொண்ட அந்த குழு ஒரு முன்னதான் ஒரு புக்கை செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லையா பெரும்பான்மையான வாக்குகள் அடிப்படையில் என்ன பண்ணலாம், புத்தகத்தை என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். அப்படி செலக்ட் பண்ணி சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படுகிறது, ஆண்டுதோறும் வழங்கப்படுது. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது சாகித்ய அகாடமி அங்கீகரித்துள்ள மொழிகள். சோ சாகித்ய அகாடமி இந்திய அரசியல அட்டவணை 8 அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள், அந்த 22 மொழிகள் பிளஸ் ஆங்கிலம் ராஜஸ்தானி, மொத்தம் 24 மொழிகள். இந்த 24 மொழிகள்ல சிறந்து விளங்கக்கூடிய இலக்கிய படைப்பாளிகளுக்கு ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. சோ இதுல அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள், சாகித்ய அகாடமி விருதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்ஸாமி, ஆங்கிலம், பெங்காலி, குஜராத்தி, இந்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கனி, மலையாளம், மணிப்பூரி, மராத்தி, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சமஸ்கிருதம், சிந்தி, தமிழ், தெலுங்கு, உருது, போடா, கண்டாளி, மைத்திலி, ராஜஸ்தானி அண்ட் டோக்ரி. சோ இந்த மொழிகள்ல ஃபுல்லா சிறந்து விளங்கக்கூடிய இலக்கிய படைப்பாளிகளுக்கு ஆண்டுதோறும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுது. சாகித்ய அகாடமி விருது தமிழ்ல பார்த்தோம்னா, தமிழில் முதன் முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் இன்பம் என்ற ஒரு நூல். 1955 தமிழ் இன்பம் என்ற ஒரு நூலுக்காக ராபி சேதுப்பிள்ளை முதன் முதலாக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். தமிழ்ல முதல் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ராபி சேதுப்பிள்ளை. எந்த நூலுக்காக, தமிழ் இன்பம் என்ற நூலுக்காக 1955 இந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது அவர் பெற்றார். தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டு வருது. இருப்பினும் தமிழுக்கு ஒரு 5 ஆண்டுகள் தமிழுக்கு விருதுகள் வழங்கப்படல. சாகித்ய அகாடமி விருது தமிழ் இலக்கிய நூல்களுக்கு வழங்கப்படவில்லை. அது எந்தெந்த ஆண்டுகள் தமிழ் இலக்கிய நூல்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1957 அதுக்கப்புறம் 1959 அடுத்து 1960
அதுக்கப்புறம் 1964 ஆம் ஆண்டு, அதற்கப்புறம் 1976 ஆம் ஆண்டு. இந்த 5 முறை தமிழுக்கு சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படல. அப்ப கேள்வி கேட்டா, சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்படாத ஆண்டுகள்னு கேட்டா ஒரு 5 ஆண்டுகள். எப்பெல்லாம் கேட்டாங்கன்னா 1957 முதல் முறை, 2வது முறையாக 1959 விருதுகள் வழங்கப்படல, 3வது முறையாக 1960, 4வது முறையாக 1964, 5வது முறையாக 1976. இந்த 5 முறை தமிழுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படல. சரிங்களா, அடுத்த நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ கடைசியாக 2023 இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் அறிவிக்கப்பட்டாச்சு. சோ இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருதுகள் பாத்தீங்கன்னா, தேவி பாரதி, இலக்கிய எழுத்தாளர் தேவி பாரதி அவர்களுக்கு நீர் வழி படுகும் என்ற ஒரு புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது 2023 கிடைச்சிருக்கு. சோ 1955 ஆம் ஆண்டு தொடங்கி 2003 ஆம் ஆண்டு வரைக்கும் நம்ம பார்த்த ஒரு 5 ஆண்டுகள் தவிர தொடர்ந்து எல்லா ஆண்டுகள்லயுமே சாகித்ய அகாடமி விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. சோ இந்த சாகித்ய அகாடமி விருதுகள் 55 2023 வரைக்கும் டோட்டல் லிஸ்ட் நம்ம இந்த வீடியோல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி மாணவர்கள் அந்த லிஸ்ட படிச்சுக்கலாம். ஏன்னா இந்த சாகித்ய அகாடமி விருதுகள்ல இருந்து எப்போதுமே ஒரு கேள்வி கேட்கிறாங்க. சோ அதனால மாணவர்கள் அந்த லிஸ்ட் நம்முடைய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, சோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கீங்க. தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றதுக்கு நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.